மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் இம்மாதம் தொடங்க உள்ள நிலையில் இதற்கு வரவேற்பு தெரிவித்து கைவினை கலைஞர்கள் நன்றி பாராட்டியுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் ஆற்றிய 77வது சுதந்திர தின நாள் உரையில் கைவினைக் கலையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பயனடையும் வகையில் விஸ்வகர்மா யோஜனா இம்மாதம் தொடங்கும் என்று அறிவித்திருந்தார். விஸ்வகர்மா ஜெயந்தி பர் ஹம் கரீப் 13-15 கரோட் ரூபாய் சே जो परंपरागत कौशल्य से रहने वाले लोग जो औजार से और अपने हाथ से काम करने वाला वर्ग है, ज्यादातर ओबीसी समुदाय से, हमारे सुथार हो, हमारे सोनार हो, हमारे राजमिस्त्री हो, हमारे कपड़े धोने वाले काम करने वाले लोग हो, हमारे बाल काटने वाले भाई बहन परिवार हो, ऐसे लोगों को एक नई ताकत देने के लिए हम आने वाले महीने में विश्वकर्मा जयंती पर विश्वकर्मा योजना लॉन्च करेंगे और करीब 13-15 हजार करोड़ से उसका प्रारंभ करेंगे. அதன்படி நெசவாளர்கள், பொற்கொள்ளர்கள், சலவை தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள், முடித்திருத்தும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த முயற்சியின் விளைவாக 13.5 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டம் குறித்து சென்னை மாடம்பாக்கத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர் அரசு கபாலி முதல் தலைமுறை கைவினை கலைஞர்களுக்கு விஸ்வகர்மா திட்டம் பேருதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்த விஸ்வகர்மாங்கிறது கைவினை கலைஞர்களுக்கான ஒரு ஸ்கீம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல வரப்பிரசாதமா இருக்கும். என் போன்ற கலைஞர்கள்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். அதுவும் பர்டிகுலரா முதல் தலைமுறைகளுக்கு எப்படி இது வெளியிடுறது, செய்யறது எப்படி, இது வாங்க விற்கிறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இருந்தோம். இப்போ வந்து பிரதமர் வந்து இந்த சைனாலாம் வந்து நம்ம பொம்மைங்கெல்லாம் வெளிநாடு பொம்மைங்கெல்லாம் வாங்கிட்டு பண்ணுறோம். அதுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்காக இப்போ நம்ம உள்நாட்டு உற்பத்தியிலேயே நம்ம இது பெரிய லெவல் பண்ணணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை சேர்ந்த தச்சு தொழிலாளர்கள் இத்திட்டம் குறித்து கூறுகையில் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் நலிவடைந்த கைவினை கலைஞர்கள் நலம் பெறுவார்கள் என்றும் தெரிவித்த தொழிலாளர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இன்று எந்த ஒரு அரசும் இதுவரைக்கும் கண்ணெடுத்து கூட பார்க்காமல் இருந்த அந்த நேரத்திலே சுதந்திர தினத்தின் அன்று அந்த சுதந்திர உரையிலே, அதாவது விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலமாக இந்த விஸ்வகர்மா கைவினைஞர்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அந்த அறிவிப்பின்படி இந்த திட்டத்தின் மூலமாக விஸ்வகர்மா மக்கள் மட்டும் அல்லாமல், அதாவது கைவினைஞர் வேலை செய்கின்ற அத்தனை தொழிலாளியும் இந்த திட்டத்திலே பயன்பெறும் வகையிலே பிரதமர் அவர்கள் எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்கிறோம்.